திருநாள் என்று கொண்டாடுகிறோம். அந்த திருவள்ளுவர் கூட உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று உழவின் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்துச் சொன்ன மிகப்பெரிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, உழுதுண்டு வாழ்வார் எல்லாம் வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவனின் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டிய திருவள்ளுவர் திருநாள். அந்த திருவள்ளுவர் திருநாள் என்று மாடுகளுக்கு விவசாயத்தில் நமக்கு உதவுகின்ற அந்த காளைகளுக்கெல்லாம் பூஜை செய்வார்கள், பசுக்கள் எல்லாம் பூஜை செய்வாங்க. அந்த உழவன் அந்த மாடுகளை நம்பிதான், காளைகளை நம்பிதான் தன் வாழ்க்கையை நடத்தினான். அதனால அந்த காளைகளுக்கு மறுநாள் அந்த மாடுகளுக்கெல்லாம் நன்றி பாராட்டி அந்த மாட்டை காலில் விழுந்து வணங்குவாங்க. மாட்டுக்கு அலங்காரம் செய்ய சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மாலைகள் போட்டு கரும்புகள்லாம் கழுத்தில் கட்டி பொங்கலிட்டு, மாட்டுக்கு பொங்கலிட்டு அந்த மாட்டை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க மாடுக்கு. இன்னிதான் என்னுடைய வாழ்க்கையின் செழிப்புக்கு காரணமாக இருந்து எனக்காக உழைத்தவன் நீ, எனக்காக பாலை கொடுத்தது நீ, என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது, என்னுடைய வாழ்வின் அங்கமாக, என்னுடைய உறவாக இருக்கின்ற அந்த மாடுகளுக்கெல்லாம் விழா எடுக்கின்ற விழாதான் 16ஆம் தேதி திருவள்ளுவர் திருநாள் என்று கொண்டாடுகிறார்கள். அதே போல மாட்டுப்பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள். இப்படி 2வது நாள் நிகழ்ச்சி நிறைக்கும். அப்புறம் சில பகுதியில 3வது நாள் விழா நடத்துவாங்க, காணும் பொங்கல். தன்னுடைய உறவினர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற நாள் தான் காணும் பொங்கல். இல்ல வெளி தூரத்துல இருப்பாங்க, சொந்த பந்தம்லாம் இருப்பாங்க, அன்றைக்கு தன்னுடைய உறவினர்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குகின்ற நாள் காணும் பொங்கல். பெரியவங்களை கண்டு தரிசித்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற நாளை வந்து காணும் பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கு குறைந்தது அதிகமான உறவினர்களை பார்த்து அவர்களோடு கலந்து இருக்கின்ற விழா பேரு காணும் பொங்கல். 3வது நாள் உறவுகளை ஒருங்கிணைக்கின்ற விழா. இப்படி தமிழர்கள் நம்மளுடைய இப்ப இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவே தமிழர்கள் நம்முடைய வாழ்வின் முறையை வகுத்து இப்படி வாழ வேண்டும், இப்படி விழா எடுக்க வேண்டும், இப்படி பெரியவர்களை மதிக்க வேண்டும், தனக்கு உதவுகிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற உன்னதமான வழிபாட்டு முறையை, வாழ்க்கை முறையை கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விழா இந்த 3 நாள் விழா. தமிழர் திருநாள் பொங்கல் விழா, மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் திருநாள், உறவுகளை காணுகின்ற காணும் பொங்கல். இந்த 3 விழாவையும் சிறப்பாக தமிழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதுக்கு மத்தியில் ஜல்லிக்கட்டு. அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டுனா என்ன பண்ணுவான்னா, பெண்கள் ஒரு காளையை வளர்ப்பாங்க. அந்த காளையை எந்த ஒரு ஆண்மகன் அடக்குகின்றானோ அவனுக்கே மாலையிட வேண்டும் என்ற உணர்வோடு அந்த காலத்தில் வீரத்தை வெளிப்படுத்துகின்ற விழாவாக அந்த ஜல்லிக்கட்டு நடந்தது. இன்றைக்கும் ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய, எல்லா ஊர்லேயும் காளைகளை வளர்த்து அழுக்காக நேரம் கொடுத்து அதுக்காக உழைத்து அந்த காளைகள் திமிழ் பொருந்திய காளைகள்லாம் உருவாக்கி அதுக்காக இளைஞர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது, தமிழர்கள் இல்லை தமிழ் இளைஞர்கள் போட்டி போட்டுட்டு போய் பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக, மரத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக, வீரம் செறிந்த வாழ்க்கை வரலாறை உடையவர்கள் தமிழர்கள் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற விழாவாக இன்றைக்கு தமிழகம் பூராவிலும் ஜல்லிக்கட்டு விழாவும் நடைபெறுகிறது. இப்படியெல்லாம் தமிழகமே கோலாகலமாக கொண்டாடுகின்ற இந்த தமிழர் திருநாள் பொங்கல் விழா சிறப்பாக நடக்க வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, ஹரி ஓம்.